விஷால் சார் இல்லை அப்படின்னு சொல்லி நான் இங்கே இல்லை, ஏதோ ஒரு டீ கடையில் நின்று ஏதோ ஒரு ஃப்ரெண்டுகிட்ட கதை பேசிட்டு இருப்போம், அவ்வளோதான். இந்த விஷால் சாருக்கு வாய்ஸ் நோட் ஒன்று போட்டேன், சார் நான் யுவன் சாருக்கு கதை சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டேன். அந்த வாய்ஸ் நோட்டுக்கு ரிப்ளை வரும் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு ஒரு மணி வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன், ரிப்ளை வரவே இல்லை. அந்த பையன் வந்து இன்னும் பெட்டராக கொடுப்பான், இதை விட 100% பெட்டராக கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேம்மா, என்னுடைய பேரை காப்பாற்று, நான் சொன்ன வார்த்தையை காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னாங்க. எனக்கு அதை சொல்லும்போது இப்போ கூட ஒரு மாதிரி நடுக்கமாக இருக்குது, பயமாக இருக்குது, அந்த வார்த்தை இன்னும் எனக்குள்ளே கேட்டுகிட்டே இருக்குண்ணே. இந்த படம் கண்டிப்பாக உங்கள் எல்லாத்தையும் மகிழ்விக்கும், கண்டிப்பாக உங்களை எல்லாத்தையும் என்டர்டெயின் பண்ண வைக்கும். இந்த ஸ்கிரிப்டுக்கு கடைசி வரைக்கும் சப்போர்ட்டாக இருந்த பொன் பார்த்திபன், அப்புறம் ஒளிப்பதிவாளர் நம்ம பாலு சார், ரமணா சார், நந்தா சார், அப்புறம் இந்த நடிச்ச எல்லா நடிகர்கள், பாலகோபி சார், ஹரி சார், கவின், எஸ்எஸ் மூர்த்தி சார், ஸ்ரீகாந்த் சார், தபஸ் நாயக் சார், வாசிகி மேடம், தினேஷ் மாஸ்டர், அனல் மாஸ்டர், ரவிவர்மா மாஸ்டர், தினேஷ் காசி மாஸ்டர், இவங்க எல்லாருக்கும் நான் இந்த நேரத்தில் நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். குறிப்பாக ராத்திரி பகல் பார்க்காம தூக்கத்தெல்லாம் தொலைச்சிட்டு இப்போ வரைக்கும் வேலை செஞ்சிட்டு இருக்க உதவியாளர்கள், என்னுடைய உதவியாளர்கள் வந்து கவி, தமிழ், அசோக், இவங்களுக்கெல்லாம் நான் இன்னும் நன்றி சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு அவசரம் இன்னைக்கு வரைக்கும் பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருக்க என்னுடைய அம்மா, என்னுடைய தங்கச்சி சந்துரு, இவங்களுக்கும் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டோன்னா அதுக்கு காரணம் முழுக்க முழுக்க விஷால் சார் தான். ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ண ஒரு பையனை கூப்பிட்டு கதை கேட்டு அந்த கதையை ஓகே பண்ணி இதை நம்ம பண்ணுறோம், இவன் தான் மியூசிக், இப்போ இவனுக்கு கதை சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நிமிஷமே சொன்னாங்க. அன்றைக்கி நைட்டு நான் யுவன் சாரை போய்ட்டு மீட் பண்ணி கதை சொன்னேன். யுவன் சார் என்ன சொன்னாங்க, கதை ஒரு ஹாஃப் அன் ஹவர் சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டாங்க. சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். சொல்லி முடிக்கும்போது ஒரு 1.5 hour ஆகிடுச்சு, அவங்க நிறுத்தலாம் இல்லை, கதையை பிரேக் பண்ணலாம் இல்லை. சொல்லி முடித்ததுக்கப்புறம் சரிம்மா ஓகே பாய், நான் விஷால்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. அப்புறம் வெளியில் வந்துட்டு விஷால் சாருக்கு வாய்ஸ் நோட் ஒன்று போட்டேன், சார் நான் யுவன் சாருக்கு கதை சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டேன். அந்த வாய்ஸ் நோட்டுக்கு ரிப்ளை வரும் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு ஒரு மணி வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன், ரிப்ளை வரவே இல்லை. ஒரு 1:30 இருக்கும் ரிப்ளை காலாகவே வந்துச்சு. நான் யுவன்கிட்ட பேசினோமா, யுவன் பொதுவாக ஒரு கதை கேட்டேன்ப்பா நல்லா இருப்பா அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லிடுவார். இந்த கதை கேட்டுட்டு ரொம்ப நேரம் என்கிட்ட பேசிக்கிட்டேன், ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுக்கு நான் பதிலுக்கு ஒரு வார்த்தை சொன்னேன், நீ கேட்டது வந்து ஒரு 50% தான், அந்த பையன் வந்து இன்னும் பெட்டராக கொடுப்பான், இதை விட 100% பெட்டராக கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேம்மா, என்னுடைய பேரை காப்பாற்று, நான் சொன்ன வார்த்தையை காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னாங்க. எனக்கு அதை சொல்லும்போது இப்போ கூட ஒரு மாதிரி நடுக்கமாக இருக்குது, பயமாக இருக்குது, அந்த வார்த்தை இன்னும் எனக்குள்ளே கேட்டுகிட்டே இருக்குண்ணே. நான் அந்த வார்த்தையை வச்சுட்டு தான் இந்த படமே ஒர்க் பண்ணேன், அந்த வார்த்தையை கண்டிப்பாக காப்பாற்றிட்டேன் பாதி அப்படின்னு நினைக்கிறேன். இந்த படம் கண்டிப்பாக உங்கள் எல்லாத்தையும் மகிழ்விக்கும், கண்டிப்பாக உங்களை எல்லாத்தையும் என்டர்டெயின் பண்ண வைக்கும். அதுக்கான எல்லா எஃபர்ட்டையும் நாங்கள் எல்லாருமே போட்டிருக்கோம். இதுக்கு முழுக்க முழுக்க ஒரே நபர் தான் காரணம், விஷால் சார் தான். விஷால் சார் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் நான் இங்கே இல்லை, ஏதோ டீ கடையில் நின்று ஏதோ ஒரு ஃப்ரெண்டுகிட்ட கதை பேசிக்கிட்டு இருப்போம், அவ்வளோதான். இந்த இடத்துல நான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் அது காரணம் முழுக்க முழுக்க விஷால் சார் தான். ரொம்ப